மாவட்டம் உதகை அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். லவ்டெல் 36வது வார்டில் கடந்த 6 மாதங்களாக நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உதகை குந்தா சாலையில் உள்ள லவ்டெல் பகுதியில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புது லைன் மாத்தினா இப்ப வந்து தண்ணி வந்து நல்லா வரும்னு சொன்னாங்க. ஆனா எந்த 200 வீடு இருக்குங்க. ஆனா கலெக்டர்ட்டையும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம், கமிஷனர்ட்டையும் சொல்லிட்டோங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஏரியாவை பார்த்து விடுறாங்க. அன்னைக்கு வந்து இங்க மட்டும் 4 ஹவர் ஒரு ஏரியா கூட்டுட்டு எங்களுக்கு வந்து 15 நாள் ஆச்சு தண்ணியே வரல. நைட்டோட நைட்டா தண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து கேட்டா எங்க மேலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து பைப்பை உடச்சிட்டோம்னு சொல்லி. கோவை மாவட்டம் வெள்ளலூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக குடிநீரின்றி வெள்ளலூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி மக்கள் தவித்து வந்த நிலையில் அதிமுக பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம் தனது சொந்த செலவில் லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார். இந்நிலையில் புகார் அளித்தும் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரிசிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட ஜி அரியூர் கிராமத்தில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்தும், கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யாததை கண்டித்தும் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓபசமுத்திரம் ஊராட்சியில் கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவது குறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சுண்ணாம்புக்குளம் பூங்குளம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பிராண்டு கடை வீட்டுக்கு வளர்க்குது.